ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் பிருந்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஃபாக டெட் செல்ஸோடு இருக்குது. எந்த ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஹேர் வந்து நல்லா போனிடெயில் பண்ணிடலாம், இல்லைன்னா கிளச் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து லிப் பாம் போட்டிருக்கேன், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளன்சிங். கிளன்சிங்காக நான் வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ரா மில்க் மாதிரி ஒரு கிளென்சர் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து ஒரு காட்டன் பாலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ், நெக், இயர் ஃபுல்லாக நான் வந்து ஒய்ப் பண்ண போகிறேன். இது வந்து 4 காட்டன் பால் நான் எடுத்திருக்கேன். 4லேயுமே நல்லா 4 டைம்ஸ் நான் நல்லா வைப் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இம்ப்யூரிட்டி எல்லாமே வந்துடும். உங்கள் ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரா மில்க் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறதில்ல, உங்ககிட்ட காட்டன் பால் வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன், நல்லா ஒய்ப் பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த வீக்லி ட்ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக நம்ம லிப் கேருக்காக ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை நான் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஃபேஸ் பேக் பண்ணும்போதும் சரி, ஸ்கின் கேர் பண்ணும்போதும் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு குட்டி போலில் கொஞ்சோண்டு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பராக இதை வந்து லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை வந்து நான் 2 தடவை பண்ணுவேன். ஏன்னா நான் ரெகுலராகவே லிப்ஸ்டிக், லிப் பாம் இதெல்லாமே யூஸ் பண்ணுவேன். நம்ம லிப்க்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்க்ரப்பர் வேணும் அப்படின்னா ஹனியும் சுகரும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டைம் வந்து இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் லிப் பாம், லிப்ஸ்டிக் இதெல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால இதை வந்து 2 தடவை பண்ணுறேன். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவோட கொஞ்சோண்டு பால் வந்து ஆட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளன்சிங் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்க்ரப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்க்காக. அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அதுக்காக அந்த அரிசி மாவு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலான ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறேன். இப்போ டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அதனால் ஆலோவேரா ஜெல் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன், பட் வந்து இது ரொம்பவே ஸ்லோவாக பண்ணணும். 1 ஹவர் டைம் எடுத்து ரொம்ப கேர் பண்ணி ஸ்லோவாக பண்ணணும். இந்த மசாஜ் எல்லாமே 20 மினிட்ஸ் நான் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக அதை நான் ஃபீல் பண்ணி நான் மசாஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பிளாக்ஹெட்ஸ், ஒயிட்ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவர் வச்சு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு பெருசாக பிளாக்ஹெட்ஸ், ஒயிட்ஹெட்ஸ்லாம் இருக்காது, பட் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை இந்த ஸ்டெப் ஆட் பண்ணுறேன். இப்போது ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மினிசோ
கம்ப்ரெஸ்ட் ஷீட் மாஸ்க் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இது வந்து 180 ருபீஸ் மட்டும்தான், 30 ஷீட் மாஸ்க் இங்கே கிடைக்கும். இது நான் இப்போ வந்து பாலில் போடுறேன், இப்போ பாருங்கள், இப்போ ஷீட் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வெளியே ரெடிமேடாக வாங்குகிறோம் இல்லை, அதே மாதிரி ஷீட் மாஸ்க் தான், பட் வந்து சீரம் இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்கின் கேர் வந்து வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து மில்க் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனா ஆப்பிள் ஜூஸ், மாதுளம் பழம் ஜூஸ் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது அப்படியே 20 மினிட்ஸ் விட்டுருங்க, ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது போட்டதுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய ஸ்கின் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபேஸில் இப்போ நான் எதுவுமே போடலை, லிப் பாம் கூட நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி, டெத் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து ஸ்க்ரப்பிங் மட்டும் ஒன் டைம் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பிருந்தா ஸ்டேரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.